ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணிஸ் கிச்சனில் ஒரு அருமையான இட்லி பொடி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி அரைக்கிறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அடுத்தது ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், இது கூட நான் ஒரு 50 கிராம் வரமிளகா எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஒரு பேனில் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனை வச்சு ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் காஞ்ச பிறகு இதில் நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க. அதன் பிறகு நம்ம பேனில் எடுத்து சூட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு, நம்மளுக்கு அந்த சவுண்டே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணும்போது காம்பை நீக்கிட்டு ஆட் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மிளகா வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நெடி அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மிளகா நல்லா வதங்கிடுச்சு, நம்மளுக்கு அந்த சவுண்டே காட்டி கொடுக்கும். இப்போ நம்ம அந்த மிளகாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம வச்சுருக்க ஒரு கப் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோ. கடலைப்பருப்பை நல்ல புன் நிறமாக வர வரைக்கும் நம்ம பதக்கணும். இது நல்லா வதங்கணும்,
நல்ல புன்னிறமும் வதங்கினாதான் நம்மளுக்கு நல்ல வாசனையோட கூடிய அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். கடலைப்பருப்பில் இப்போ நல்ல புன்னிறமும் மாறுறதை நம்ம பார்க்கலாம். இதை இன்னும் நேரம் நம்ம வதக்கணும், ஆனால் அதை கரியாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கரிஞ்சிரும் போயிடக்கூடாது. ஒரு கரெக்டான ஒரு பதம் வரைக்கும் நம்ம வதக்கிட்டே தான் இருக்கும். நல்லா வதக்கின பிறகு நம்மளுக்கு நல்ல அந்த வாசனையை காட்டி கொடுக்கும். இப்போ இது நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த தருணத்தில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ஒரு கப் உளுந்தியை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை வதக்கின மாதிரி இதையும் நம்ம நல்ல பொன்னிறத்துக்கு வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து நல்ல பொன்னிறமாக மாறிட்டுருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டியிருக்கும். ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, சமயத்தில் ரொம்ப கருத்துருவும் கூடாது. நல்ல ஒரு பொன்னிற வர வரைக்கும் நம்ம வதக்க வேண்டும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்ல பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த தருணத்தில் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இதில் பெப்பர் ஆட் பண்ணுவேன். அது கூட நான் வெள்ளை எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளை எல்லாம் நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இது கூடவே நான் ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நல்லா அந்த பொரியல் சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் பூண்டை தோலோட தான் சேர்த்துருக்கேன், நம்ம தோலை ரிமூவ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வச்சிருக்க பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளை இறக்குற ஸ்டேஜ் அப்போ தான் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஆட் பண்ணிவிட்டு உதவ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம இறக்கி இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் கிரைண்டருக்கு மாற்ற போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சர் கிரைண்டரில் மாற்றியிருக்கேன். இதை நல்லா நம்ம குறைன்னு கொஞ்சம் அரைச்சிக்கணும். இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக உப்பு ஆட் பண்ணிட்டாதீங்க. தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறைன்னு அரைச்சிருக்கோம். ஸோ இந்த தருணத்தை இதில் வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அருமையான இட்லி பொடி தயாராகிடுச்சு. இது இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.